வணக்கம் நேயர்களே, உங்களது வளமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் செய்தி நிகழ்ச்சிகள் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு என்கிறது திருக்குறள். பருவம் என்றால் காலச்சூழல். இப்பொழுது இருக்கக்கூடிய காலச்சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்பவர்களுடைய செல்வ வளமானது எந்த காலத்திலும் தீர்ந்து போகாது, அது குறைந்து போகாது, வளர்ந்து கொண்டே செல்லும் என்று மிக அருமையாக சொல்கிறது திருக்குறள். அந்த வகையிலே காலத்துக்கு ஏற்றவாறு நாம் எவ்வாறு முதலீடு செய்யலாம், குறிப்பாக பங்குச்சந்தை என்பதே காலத்துக்கு ஏற்றவாறு முதலீடு செய்ய வேண்டிய ஒரு துறை. ஆகையால் இன்றைய தினம் உங்களது முதலீடுகள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலம், அதுவும் குறிப்பாக பங்குச்சந்தை இறங்கு முகத்தில் இருக்கும்போது அதை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து உங்களது கேள்விக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடையளிப்பதற்காக விளக்கம் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான பங்கு வர்த்தக ஆலோசகர் திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஏறுமுகமும் உண்டு இறங்குமுகமும் உண்டு. ஏறிக்கொண்டே இருந்தாலும் அதில் முதலீடு செய்ய முடியாது, இறங்கிக்கொண்டே இருந்தாலும் முதலீடு செய்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது மாற்றி மாற்றி தான் வருது. உதாரணத்துக்கு இப்போ கொரோனா பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருக்கக்கூடிய சென்செக்ஸ் வந்து கொரோனா பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பாதிக்கு பாதி சரிஞ்சிருந்தது. ஆனால் அதற்கப்புறம் பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி திரும்ப 50,000 வந்தது. திரும்ப இறங்குவதற்கான அறிகுறிகளும் இருக்குது, வெளியிலையும் வந்து கொரோனா சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, திரும்பவும் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து நம்ம நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி கடந்த ஏப்ரல்லேருந்து, அதாவது அந்த சரிவுக்கு பிறகு பார்க்கும்போது ரொம்ப குறுகிய காலத்திலேயே பங்குச்சந்தைகளில் ஒரு நல்ல ஏற்றம் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அதிகப்படியான வெளிநாட்டு முதலீடுகளும் நம்மளுடைய உள்நாட்டு முதலீடுகளும் அதிகரித்தது. அதனால தான் குறைந்த காலத்தில் ஒரு 4-5 மாதங்கள்லேயே திரும்பியும் ஒரு உச்சத்துக்கு பங்குச்சந்தைகள் சென்றது. ஆமாம். இப்போ கடந்த சில வாரங்களாக பார்க்கும்போது ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணம் திரும்பியும் அந்த செகண்ட் வேவ் அப்படிங்கிற ஒரு பாதிப்புகள் வந்து இப்போ மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், மகாராஷ்டிரா அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு வர்த்தக மையம், ஆமாம், மும்பை அப்படிங்கிறது வந்து ஒரு கேபிட்டல், இண்டஸ்ட்ரி கேபிட்டல் அப்படிங்கிறதுனால அதற்குண்டான ஒரு தாக்கமும் பங்குச்சந்தைகளில் காணப்படுது. பொருளாதார தலைநகரமாக மும்பை இருக்கிறதுனால இருக்கு. ஆமாம், முக்கியமான ஒரு பிஸ்னஸ் சென்டர் அப்படிங்கிறதுனால அங்கே ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் பங்குச்சந்தைகளில் காணப்படுது. அதன் காரணமாக இப்போ ஒரு சுணக்கம் சில வாரங்களாக ஏற்பட்டிருக்கு. பட் நீங்கள் துவக்கத்திலேயே சொன்ன மாதிரி பங்குச்சந்தைகள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஏறிக்கொண்டும் இருக்காது, அதே மாதிரி எப்பொழுதும் இறங்கிக் கொண்டே இருக்காது. ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு மைதானமாகத்தான் பங்குச்சந்தைகளை பார்க்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போன தர கொரோனா ஏற்பட்ட உடனே நிறைய துறைகள் வந்து அடி வாங்கினது, நிறைய நிறுவனங்கள் வந்து பங்குகள் விலை சரிந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட சில துறைகள் உடனே எழ ஆரம்பித்தது, அதற்கு பிறகு சிலது நின்று நிதானமாக ஏற ஆரம்பித்தது. இப்போது ஆனால் பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உயர்ந்து தான் முடிவடைஞ்சது. அதற்கு முன்னாடி 2-3 தினங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சரிவை சந்தித்தது. ஆனால் எல்லோருக்கும் ஒரு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, அடுத்து கொரோனா வந்தது அப்படின்னா ஏன்னா வந்துட்டு இருக்கு, இப்போது இது ஒரு தாக்கம் அதிகரிக்கும் பொழுது பங்குச்சந்தையிலும் அது பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பங்குச்சந்தையில் பிரதிபலிக்குமா? அப்படி பிரதிபலித்தால் எந்த மாதிரியான லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்குது? அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழல், அதாவது சில மாநிலங்கள், முக்கியமாக மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வேகம் அதிகரிச்சிருக்கு, அந்த கொரோனாவுடைய தாக்கத்துடைய அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனுடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக பங்குச்சந்தைகளில் இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கடந்த காலங்களில் இப்போ சென்ற ஆண்டு மாதிரியான கடுமையான லாக்டவுனோ இல்லை வந்து நாட்கணக்கில் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமானா நிச்சயமாக இருக்காது. இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். மகாராஷ்டிரா சிஎம் கூட சொன்னது எப்படி அப்படின்னா, அதாவது பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இல்லாத வகைகளில் லாக்டவுன்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதுதான் வந்து சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த வேக்சினேஷன் தொடர்ந்து அந்த நம்பர்ஸ் அதிகரித்து கொண்டிருக்கு, அதனால் நிறைய நம்ம வேக்சினேஷன் தடுப்பூசி அதிகமாக போட இதனுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் தப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த முறை நிச்சயமாக இந்த செகண்ட் வேவ் ஏற்பட்டால் அதனுடைய தாக்கம் பங்குச்சந்தைகளில் இருக்கும். ஏன்னா பங்குச்சந்தைகள் பொறுத்தளவில் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து அதற்கு தேவை ஒரு நியூஸ் ஃப்ளோ. நியூஸ் வரும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இது வரும்பொழுது அதனுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதன் அடிப்படையில் தான் பங்குச்சந்தைகளுடைய மூவ்மெண்ட் இருக்கும். சரி, நீங்கள் சரியான அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது போன தடவை முழுமையான முடக்கம் இருந்தது, அதனால் நிறைய நிறுவனங்கள் வந்து மூட வேண்டிய நிலைமைகளே இருந்தது. அதற்கு பிறகு தான் ரெக்கவரி ஆச்சு. ஆனால் இந்த முறை ஏற்கனவே தெரியுங்கன்னா பகுதியளவு முடக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? இப்போது
பங்கு விலை சரியுதுன்னு வச்சுங்களேன், இப்போ சரிஞ்சால் உடனே வந்து நம்ம விற்றுட்டு வெளியேறிடணுமா, என்ன பண்ணணும்? அதாவது ஒரு அணுகுமுறையை பொறுத்து இருக்கு. அடிப்படையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டியது, முதலீடுகள் செய்ய வரும்போது அவர்களுடைய அணுகுமுறை என்ன, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு வந்திருக்காங்களா இல்லை நீண்டகால முதலீடுகளுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நீண்டகால முதலீடுகள் அப்படின்னா வெயிட் பண்ணணும் நிச்சயமாக. இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. என்னோட பேர் சீனிவாசன். ஓகே சார், கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். என்னோட சீனிவாசன் ஆலப்பாயில கூப்பிடுறேன். ஓகே. நான் வந்து முன்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் சர்டிபிகேட் ஒன்று நான் வாங்கி வச்சேன். என்ன கம்பெனி வாங்கி வச்சிருந்தீங்க? கார்பன் கெமிக்கல்ஸ் சொல்லி ஷேர் சர்டிபிகேட். சரி. அதில் இப்போ எப்படி இருக்கு, திருப்பி அதை விற்க முடியுமா? ரெண்டாவது எப்படின்னாக்க, நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நான் பேங்க்ல அப்படிதான் போடுறேன். இப்போ ஷேர் சர்டிபிகேட் நான் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு பிரயோஜனம் வருமா? அதை போய் பற்றி பிசினஸ் அப்படிங்கிற சொன்னேன்னா ரொம்ப நல்லது சார். 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க, அது வந்து இன்னும் வந்து சான்றிதழாக தான் இருக்கா, சர்டிபிகேட்டா இருக்கா, இல்லை வந்து அதை இதை மாத்திட்டீங்களா? டிஜிட்டல் டிமேட்டா மாத்தணுமே நீங்க. நிறுவனத்துக்கு போக வேண்டாம், ப்ரோக்கிங் கம்பெனிஸுக்கு போனால் அதை டிமேட்டாக மாற்றிட்டு அப்புறம் அதை அது வந்து லிஸ்டடாக இருக்கா, இப்போ என்ன நிலையில் இருக்க, கார்பன் கெ என்ன யூனிவர்சல் என்ன கம்பெனிங்கிறது கிளியராக அது என்னங்கிறத முதல்ல பார்க்கணும். அது எப்படி லிஸ்டிங், அவர் வாங்கின ப்ரைஸ் என்னங்கிறத பார்த்துட்டு விற்கலாம். ரெண்டாவது, ஃப்ரெஷ்ஷாக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு வாய்ஸ் மூலமாக நான் ஒரு ஏஜ்டு பர்சன் அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்குது. அவர் அந்த மாதிரியான ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கு புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் வர்றது வந்து அட்வைசபிள் கிடையாது. அப்படியே வந்தாலும் ஒரு குறைந்த அளவு நல்ல ஒரு ஆலோசனையின் பேரில் முதலீடு செய்யறது தான் பெட்டராக இருக்கும். சரி, நீண்ட காலம் முதலீடு வாங்கிட்டு மறந்து போகிறது நீண்ட காலம் முதலீடு கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்குற மாதிரியான பங்குகளை வாங்கலாம். புதுசாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுதான் முதல் ஸ்டெப். அதுதான் அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். பிசினஸ் தெரியும் கேளுங்க. எங்க இருந்துங்க? செலுத்த முடியும் மாசம் மாசம் கட்ட முடியும் நேரடியாக பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்ய தெரியாதவர்கள், இல்ல அதற்கு நேரம் இல்லாதவர்கள், இல்ல அதை பற்றி சரியான புரிதல் இல்லாதவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்யலாம். அதில் ஏராளமான திட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் என்பது பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள் மட்டும் இல்லை, வேறு சில டெட் போன்ற திட்டங்களும் இருக்குது. பட் நேர் கேட்டது எப்படின்னா, இப்போ நீண்ட காலத்திற்கு அவங்க வந்து 1000-2000 வந்து மாதம் மாதம் எஸ்ஐபி மூலமாக முதலீடு பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்த திட்டங்கள், அதாவது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் மூலமாக முதலீடு செய்யலாம். ஒரு தக்க ஆலோசகரை ஒரு துணை கொண்டு என்ன மாதிரியான பிளான்ஸு, எவ்வளோ நீண்ட காலம்னா எந்த அளவுக்கு, அவங்களுடைய காலம் ஹோல்டிங் பீரியட் என்ன, இதன் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு முதலீடு செய்யலாம். நிறைய திட்டங்கள் இருக்குது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து 2000 சப்போஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 திட்டம் 4 திட்டமாக பிரித்து போட்டாங்கன்னா பிரித்து போடலாம். ஒரு 2 திட்டம் அது அதற்கு மேல் மினிமம் நல்லா எடுத்துக்கணும். அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். வணக்கம். பிஸ்னஸ் தேரி. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். மரம்லேருந்து பேசுறேன் சார். ஓகே, உங்கள் கேள்வி கேளுங்க. இந்த குப்பிடுன்னு ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கி போட்டுருங்க சார். என்ன கம்பெனிங்க? குப்பிடு. சார் ஸ்பெல் பண்ணுங்க. குப்பிடு. CUPIDயா? குப்பிடா? ஆ சரி சரி. அது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரியல சார். அது நான் எப்போ வாங்கினீங்க, எந்த ரூபாய்க்கு வாங்கினீங்க? என்ன கம்பெனி பேர் சொல்லுங்க? CU லுபிடா? குப்பிடு. CUPID.
என்ன தயாரிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கற ஏதாவது டீடைல் இருக்கும், எப்படி அதை வாங்கினீங்க, யார் சொன்னாங்க? ஆன்லைன் டிப்ஸ், அது மூலமா வாங்கினீங்க. சரி, அதாவது சில சமயங்கள் வந்து நம்ம வாங்கும்பொழுது அவங்க எதை எந்த துறை சார்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா தான், ஏன்னா இப்போ கொரோனா பீரியடுக்கு முன்னாடி நீங்கள் கிட்டத்தட்ட கொரோனா வந்த பின்னாடி தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ அவங்களுடைய அதை வாங்கியிருக்கிற துறை வந்து நல்லா போகக்கூடிய துறையா என்னங்கிறத பார்க்கணும். ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் கேட்போம். ரொம்ப டவுனாக போகுது சார், அதான் வித்துலாமா இல்லை ஸ்பீச்சில்? இல்லை, நீங்கள் என்ன எந்த மாதிரியான ஒரு நோக்கத்துக்கு வாங்கினீங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இது இப்போ நீங்கள் வாங்கினதுக்குலேருந்து கிட்டத்தட்ட 30-40 ரூபா குறைந்திருக்கு. அது உங்களுக்கு நீங்கள் என்ன அடிப்படையில், அதாவது பொதுவாக என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு ஓரளவுக்கு அது என்னங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நிறுவனம், அது நமக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் உங்களுக்கு கொடுத்தா அதிகமான ஒரு கேபிட்டல் லாஸ் வரும், அதனால் பட் இது ஹோல்ட் பண்ணுறதுனே ஒன்றும் பெரிய அளவுக்கு லாங் டேர்முக்கு ஒன்றும் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் உங்களுடைய லாஸ் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ 40 ரூபா குறைஞ்சிக்கிங்க, உதாரணத்துக்கு 1000 பங்கு வாங்கியிருந்தாலும் 40,000 ரூபா ஆகிடும். குறை அதான், இல்லை எப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய சூழலில் ஒரு என்னங்கிறத பார்த்து, ஏன்னா இன்னும் இழப்பு அதிகரிக்கிறதுக்கு பதில் வாய்ப்புகள் இருக்கு, குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதனுடைய. அதே போல ஒரு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச நல்ல பங்குகளை வாங்கினா நல்லது இல்லையா? கண்டிப்பாக, முக்கியமாக அதுதான் இந்த இந்த துறையில் பலர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, அதாவது ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளலாம், அதாவது இப்போ யாராவது கேட்கலாம், ரெக்கமெண்டேஷன் சொன்னால் அது வந்து பங்குகள் பற்றி எடுக்கத்தா, பட் ஓரளவுக்கு நமக்கும் ஒரு அது சரி அதில் ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. வணக்கம் சார், என் பேர் பாண்டியன், சென்னையிலிருந்து கால் பண்ணுறேன். கேளுங்க சார். சார் கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. சார், நான் 3 ஸ்டாக் வச்சிருக்கேன். என்னென்ன ஸ்டாக் சார்? ஒன்று வந்து கோல் இந்தியா, ரெண்டாவது வந்து ஏரல், மூணாவது வந்து கோல்டு பீஸ். சரி, ரெண்டாவது என்ன சொன்னீங்க? ரெண்டாவது வந்து ஏரல், ARAL. ஓகே, ஏரல், சரி, ரைட்டு, ஓகே. மூணாவது கோல்ஃபீல்டு. ஓகே, மூணாவது என்ன ஸ்டாக் சொன்னார்? கோல்ஃபீல்டு இல்லையா? ஹலோ, கோல்டு பீஸ் சார். ஸ்பெல் பண்ணுங்க. என்னென்ன விலைக்கு வாங்கிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? எப்போ வாங்கினீங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? கோல் இந்தியா வந்து 50 ஷேரு, 516 வாங்கியிருக்கேன். 156 ரூபாய்க்கு, சரி, ஓகே. கோல்டு பீஸ் பாத்தீங்கன்னா சார், 42 ரூபா, சரி, ரைட்டு, ஓகே. ஏரன் வந்து 19 ரூபா. சரி, இப்போ கோல்டு பீஸ் 38-39. கோல் இந்தியா எவ்வளோக்கு வாங்கினீங்க சார்? 156. சரி, ஓகே. என்ன சரி கோல்டு பீஸ் ரைட்டு, மீதி ரெண்டு ஸ்டாக்கு என்ன அடிப்படையில் வாங்கினீங்க? ரேட்டு கம்மியாக இருக்குன்னு வாங்கினேன் சார். சரி, அதான் ரெண்டுமே வந்து ஒன்றும் பாசிட்டிவாக இல்லை ரெண்டு ஸ்டாக்குமே. கோல் இந்தியா வந்து ரொம்ப நாளாகவே ஒரு பல அதுக்குண்டான பல தீம் இருந்தாலும் ஒன்றும் பெரிய லாபகரமான ஒரு ஸ்டாக்காக நான் பார்க்கல லாங் டேர்மில். இந்த ஏரன்கிறதும் வந்து ரொம்ப ஸ்மால் கேப், அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரியான ஸ்டாக்கை கூடுமான வரையில் தவிர்த்துருங்க. கோல்டு பீஸ் பொறுத்தளவில் இப்போது தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு தங்க விலை அந்த பீக்கிலேருந்து குறைந்து திரும்பியும் ஒரு பழைய நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தங்கத்தை பொறுத்தளவில் முன்னாடி மாதிரி இப்போ 2020 வந்த ரிட்டர்ன்ஸ் தங்கத்தில் இந்த ஆண்டு வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். பட் அதை வைத்துக்கொள்ளலாம், ஓரளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு பகுதியாக கோல்டு பீஸ் வைத்துக்கொள்ளலாம். மீதி 2 ஸ்டாக்ஸுமே நீங்கள் அதிலேருந்து வெளியில் எப்போ உங்களால் முடியுமோ அது வெளியேறிட்டு நல்ல தரமான பங்குகளை வாங்குறது பெட்டர். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம் சார். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்துகிற கேள்வி கேளுங்க சார். சார், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, கரூர்ல இருந்து பேசுறேன் சார். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. எல்விபி பேங்க் இருக்கும்போது வாங்கின சார், இப்ப டிபிஎஸ் மாறி இருக்கு சார். சரி, எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 122 ரூபாய்க்கு அவங்களே கொடுத்தாங்க சார். சரி, ரைட்டு, ஓகே, ரைட்டு. அது ஒரு 4500 ஷேர் வச்சிருக்கேன் சார், ஆவரேஜ் பண்ணி. சரி, அது என்ன ஆகுது என்னன்னு தெரியல, கேஸ் நடக்குதுங்கிறாங்க. அதாவதுங்க, நீங்க எல்விபி பத்தி நிறைய தகவல்கள்லாம் வந்தது, அப்பயே நீங்க அதை வித்துருக்கலாம். ஏன்னா அதை வாங்க போறேன்னாங்க, இந்தியா புல்ஸ் வந்து வாங்கல, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இவங்களே 100 ரூபாய்க்கு கேட்டோம்னு சொன்னதுனாலதான் சார் நான் தமிழ் வச்சிருந்தோம்.
ஷேர்ஹோல்டர்ஸுடைய இந்த ப்ராப்ளம் இருக்கு, பட் ஆர்பிஐக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த வங்கி வந்து கொலாப்ஸ் அதிகமாக இருக்குது. ஆமாம், கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க காப்பாற்ற. ஏன்னா முதலக்கே மோசம் வந்துன்னா ஸ்டாக் இருந்தால் என்ன இல்லாட்டி என்னங்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் அந்த ஒரு முடிவு எடுத்தாங்க. பட் இப்போ லிட்டிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஒன்றும் இப்போ அதனுடைய இருக்கணும். ஆமாம், கருத்து ஒன்றும் சொல்கிறதுக்கு அந்த பொறுத்து எதுவும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும், வாடிக்கையாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வங்கி, அதாவது வங்கி முதலீடுகள் அதில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கான முக்கியத்துவம் தான். ஏன்னா பேங்க் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது வந்து வங்கி துறையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். கரெக்ட், அதனால் அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் இங்கே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்கம்மா. என்ன சொல்றீங்க? தேவையான நிறைய வழிகள் இருக்கு. இந்த மாதிரியான அது வந்து இன்னொரு கல்யாண் ஜுவல்லரி ஐபிஓ வந்திருக்கு. ஸோ நிறைய நிறுவனங்கள் டைட்டன் இருக்கு, அதாவது நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்க்கும்போது கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ETF தான். ETF பண்றது பெட்டர். ஏன்னா பங்குச்சந்தைகள் வந்து கோல்டு கம்பெனிங்கிறதுனால பங்குச்சந்தை வேற விஷயம். அவங்களோட வியாபாரம் கோல்டுடைய ஏற்ற இறக்கம் இல்லாம அவங்களுடைய இதுல தான் அந்த பயணிக்கும் அந்த ஸ்டாக் பிரைஸ். அதனால அது ரிஸ்கியரா இருக்கும். இவங்களுக்கு கோல்டுல முதலீடு பண்ணோம் அப்படின்னா இந்த கோல்டு ETF முதலீடு பண்ணலாம், இல்ல கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து கோல்டு கம்பெனிஸ் இருக்கும், இது மாதிரியான திட்டங்கள்ல முதலீடு பண்ணலாம். அவங்களுடைய நோக்கம் தெளிவாக தெரிந்து கொண்டு இல்லை, அவங்க வந்து கோல்டு தான், ஆனால் ஒன் டைமாக பண்ணுறேன் 10,000 ரூபா அப்படின்னு. அதான் அப்படி அவங்க கோல்டில் முதலீடு பண்ணோம் அப்படின்னா தங்கமாக வாங்காமல் இந்த கோல்டு ETF முதலீடு செய்யலாம். பண்ணலாம், அதான் பேப்பர் கோல்டுங்கிற அந்த ETF முதலீடு பண்ணலாம். இப்போ அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் செய்தி. வணக்கம் சார். ரைட், இப்போ தொலைத்தொடர்பு இருந்திருக்கு. இப்போது நிறைய பேரோட சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, விலை இறங்கிட்டு இருக்கும்போது பயந்து போய் சிலர்னு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இறங்கும் முகத்தில் வெயிட் பண்ணி நல்ல இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போது அந்த நல்ல இடம் அப்படிங்கிறத கணிக்கிறது எப்படி, எது சரியான இடம்? அதாவது இப்போ ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் கேட்கலாம், ஏன்னா அது வந்து ஒரு லெவல்ஸ் தெரியும் எதெல்லாம் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்மில். பட் ஓவராலாக இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தளவில் இப்போ அவங்க நல்ல நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கோம் அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டிருந்தால், அதாவது அடிப்படையிலேயே நல்ல நிறுவனங்கள் அப்படின்னு ஒரு உறுதியாக அவங்க நம்பினா, ஓரளவுக்கு ஒரு ஃபால் ஒரு 5% அதனுடைய அந்த பங்குலேருந்து 5% விழுந்ததுன்னா ஒரு ஆவரேஜிங் ஆரம்பிக்கலாம். பட் நிறுவனம் வந்து வலுவாக இல்லை, ஸ்ட்ராங் கம்பெனி இல்லை, அது வந்து மேலும் ஃபர்தராக ஒரு ஃப்ரீ ஃபாலில் இருக்குது அப்படின்னு ஒரு ஊகித்திருந்தால் அது வந்து வெளியில் வர்றது பெட்டர். அடிப்படையிலேயே என்ன நிறுவனம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம நிறைய நேயர்களே பார்த்தோம், நிறைய நிறுவனங்கள் வந்து அடிப்படையிலேயே வலுவில்லாத நிறுவனங்கள். ஸோ அது ஃப்ரீ ஃபாலில் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து எப்போ நம்ம வெளியில் எக்ஸிட் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அப்படிங்கிற பஸ் மாதிரி முடிஞ்சால் தப்பிச்சுக்க வேண்டியது, தப்பிக்க வேண்டியது. மூழ்கிய கப்பல்குள்ளேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறோமோ அப்படி தப்பிக்க வேண்டியது, பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் அணுகணும். அடிப்படையிலேயே நல்ல நிறுவனமாக இருந்தால் வெயிட் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ அடிப்படையில் நல்ல நிறுவனம் தான், இப்போ சரிவு ஏற்படுது அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங்கான நிறுவனம், இது ஸ்ட்ராங் இல்லாத நிறுவனம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்குது? அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் தான். அதாவது இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கடந்த காலங்களிலேயே பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நெஸ்லே அப்படின்னு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெஸ்லே அந்த மேகியில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது, நிறைய ஆய்வுகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது கடுமையான வீழ்ச்சி அடைந்தது நெஸ்லே நிறுவனத்துடைய பங்கு. ஆனால் அது சாதாரண நிறுவனம் கிடையாது, உலகளாவிய நிறுவனம்,
உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அதனுடைய பங்கினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கேயோ சென்று விட்டது. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி அடிப்படையிலேயே நல்ல நிறுவனங்கள்னு தெரியும் பொழுது கீழே கடுமையான வீழ்ச்சி அடையும் போது அதை வாங்கி கொள்ளலாம். ஏன்னா இது வந்து ஒரு டெம்பரரி ப்ராப்ளம், ஏதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால் வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம். அது சரி செய்யப்பட்ட உடனே அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா திரும்ப வந்தது. இது எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. இது போன்ற அடிப்படையிலே நல்ல நிறுவனம், பல ஆண்டுகளாக பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம், நல்லா ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கணும், மார்க்கெட் ஷேர் இருக்கணும் அந்த இண்டஸ்ட்ரியில். இது போன்ற நிறுவனங்களுக்கு வந்து சில தொய்வுகள் ஏற்படும் பொழுது, இது போன்ற தடைகள் வரும்பொழுது அப்போ அந்த பங்குச்சந்தையில் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும். ஸோ அது போன்ற காலகட்டத்தில் நல்ல நிறுவனமாக இருந்தால் வாங்கி கொள்ளலாம். அதே போல் வெறும் பெயரை மட்டும் பார்த்து வாங்கிடக்கூடாது. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் அப்படிங்கும் பொழுது அது பேக்ரவுண்டில் சுரேஷம் அம்பானி இருக்கார், அனில் அம்பானி இருக்கார், முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. ஸோ அப்போது அதையும் பார்க்கணும் இல்லையா? அதாவது மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதாவது அவர்கள் யார் நடத்துவது, யார் அவங்களுக்கு வந்து என்ன அனுபவம் இருக்குது, ஸ்டெபிலிட்டி இருக்கா அந்த நிறுவனத்துக்கு வந்து, ஸ்டேபிளாக இருக்கா. அதாவது ஒரு ஒரு காலாண்டுகளில் சில செட்பேக்ஸ் இருந்தாலும் நீண்ட காலத்தில் ஸ்டேபிளாக இருக்காங்கிறத பார்க்கணும். ரொம்ப அருமை. இப்போ சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்கிறதா தான் என்ன சொல்வீங்க? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இன்னும் இந்த கோவிட் கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு நல்ல தரமான பங்குகளை நீண்ட காலத்துக்கு தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஒரு ஆய்வு தேவை, ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு ஆய்வு தேவை. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இன்றைய தினம் நம்ம நேர்களின் கேள்விக்கு மிக அருமையாக விளக்கம் அளித்த உங்களுக்கு நேர்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சியை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.